திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில். முதல்ல நிறைய போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு இந்த சாரீ தான் நிறைய தடையாக இருந்தது. ஆனாலும் நான் அதை விடாமல் சாரீல தான் பண்ணுவேன்றதுனால ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், நான் அதில் வந்து ஜெயித்தேன். 57 இயர்ஸ்லேயும் அவங்க வந்து எதையுமே வந்து விட மாட்டாங்க. வீட்டு வேலையும் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, அதே சமயம் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பவர் லிஃப்டிங்கில் நான் வந்த பிறகு நல்லாயிருக்கு லைஃப். அதுக்கு முன்னாடி ரொம்ப லேசியாகவும் தான் போச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் செய்ய முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செய்கிறேன், அது சக்ஸஸாகவும் ஆகும். கடையில் இருக்கும்போது பஸ்ஸில் வந்து இறங்கி ரொம்ப டயர்டாக வந்து சோடா கேட்டார் எனக்கு. அவர் வந்து கடன் கேட்டார், கடன்லாம் கொடுக்க முடியாது, சோடா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஓஹோ, ஃபஸ்ட்டு மீட்டு. இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் நடு ரோட்டில் நின்னோமா, அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டம். அந்த மழை பெஞ்சதுன்னா ஓட்டிலேருந்து ஒழுவோம், எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வச்சுட்டு நடுவில் பசங்களை போட்டு தூங்க வச்சுட்டு நானும் இவரும் உட்காந்துருக்கோம். 7 வருஷம் குழந்தை இல்லைன்னுட்டு நிறைய பேர் திட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணோன்னா குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு படுற பாடு இருக்குது பாருங்கள். கடந்து வந்தது ரொம்ப லாங் பீரியட் தான், ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் இருக்கிறதுக்கே வீடு இல்லாத நிலமையில் இருந்து வீடு வாடகை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் வந்து சம்பாரிச்சிருக்கிறோம். என்னோடய வாழ்க்கையை நான் வாழறேன்ற மாதிரி இருக்கிறேன். ஒரு உருவத்தை வச்சோ, ஒரு ட்ரெஸ் கோடை வச்சோ, ஒரு அதான் வயசை வச்சோ அந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ணுறது வந்து தப்புன்னுட்டு நான் நினைக்கிறேன். இப்போ என்னை விட்டால் நான் வந்து ஒலிம்பிக்கில் கூட போய் பதக்கம் வெல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. பெண்ணுன்றதுக்காக இந்த துறையில் தான் போகணும், இந்த துறையில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது, அது மாறணும். எந்த துறைக்கும் சாதிக்கிறதுக்கு வயசு கிடையாது. வாழ்க்கைக்கு அப்புறம் பிரைட்டா போகுது நம்மளும் பிரைட்டா தானே இருக்கணும். பாத்ரூம் நம்ம பொண்ணு கிடச்சிட போல. ஐயோ, லெஃப்ட் ரைட், இந்த பக்கம் தான். கடவுள் சொன்ன அங்கடி அலங்கெல்லாம் பார்த்தா ஐ திங்க் தி ஸ்டோரி இஸ் அப்பாடி. ஒரு வழியாக வந்துட்டோம். ஓ மை காட், யார் இந்த மம்மி சாரியிலே இவ்வளோ வெயிட்டு தூக்கிட்டு இருக்காங்க? ஓஹோ, ஒர்க் அவுட்லேயே ரொமான்ஸா? கடவுளே, என்னை பார்த்தா என்ன வெறுப்பேற்றி பத்தி என்ன இடம்? ஓஹோ கடவுளே, உன் திருவிளையாடல் என்னன்னு இப்போ எனக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் வெயிட்டு தூக்கணுமே, பரவாயில்ல மேமி. அடே முட்டாள் பக்தா, இதுதான் நம்ம சோமசுந்தரி அம்மாவின் ஜிம் குடும்பம். வீடு பாதி ஜிம் பாதி கலந்து செய்த கலவை இது. போடா, போய் அவங்ககிட்ட ஸ்டூடெண்டாக சேர்ந்துட்டு முட்டி வலி முதுகு வலி அப்படின்னு புலம்பிக்கிட்டு இல்லாமல் பாடியில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பேச் ஒர்க் பார்த்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஃபிட் ஆகிற வழியை பாடுறா. தேங்க்யூ காட், வாழ்க்கைக்கு ஒரு வழியை காட்ட சொன்னால் எனக்கு ஒரு ஒளியை காமிச்சிருக்கேன். சோமசுந்தரி அம்மா கூட ஒர்க் அவுட் பண்ணி 3 மாதத்தில் இந்த ப்ரோ மாதிரியே கப்புள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன். கடைசியில் அவருக்கே டஃப் கொடுக்குறேன்.
வணக்கம் ஐபிசி மங்கை வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஊர் மங்கை டைட்டில் ஸ்பான்சர்ட் பை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஸ்டோர்ஸ் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக யார் கூட இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சோமசுந்தரி அம்மாவோட வீட்டில் தான் இருக்கோம், அதுவும் ஜிம் வீடுங்க. நம்ம சோமசுந்தரி அம்மாவை பற்றி சொல்லணும்னா 57 வயசுலையும் பவர் லிஃப்டிங் அதுவும் சாரிலேயே பண்ணி தமிழ் கல்ச்சரை மட்டும் அவங்க பெருமைப்படுத்தாமல் ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க பயங்கரமான ஒரு ஃபெமினிஸ்ட்னு. இவங்க மட்டும் தான் ஒரு ஃபெமினிஸ்ட்னு நினச்சா இவங்க குடும்பமே ஒரு ஃபெமினிஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த ஃபேமிலியோட தான் அவங்க வீட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போயிடலாமா? ஆமாம், மம்மி ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கா இங்கே இருக்காங்களா? ஓகே, டக்குன்னு போய் அட்டன்ஸ் போட்டுருவோம். மம்மி வணக்கம். மம்மி, பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 மாதத்தில் எனக்கு கல்யாணம் வருது. ஸோ நானும் டக்குன்னு 6-pack வச்சுக்கிட்டு ஃபிட் ஆகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு பிரதர் இருக்கார் இல்லையா, அந்த சிஸ்டர் மாதிரி நானும் என் ஒய்ஃபோடு வந்து கப்புள் கேர்ள்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தான் என்னை ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டு சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம் மம்மி, அவங்க ரெண்டு பேரும் யார்? உங்கள் ஸ்டூடெண்ட்ஸா? அவன் என்னோட மகன், அவன் என்னோட மருமகன். மகன் மருமகன், ஃபேமிலியா? ஓகே மம்மி, என்னையும் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி ஃபிட் ஆக்கிடுங்க மம்மி. ஒர்க் அவுட்னு வந்துட்டால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் அது மாதிரி ஸ்ட்ரிக்டாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா என் பையனாண்ட சொல்லி பார்பலுக்கு பதில் உங்களை தூக்க சொல்லுவேன். பார்பலுக்கு பதிலாக என்ன தூக்குவீங்கடா? ஆமாம், பார்த்தா பண்ணக்கூடிய அளவு தான் இருக்கார். மம்மி கவலைப்படாதீங்க, நான் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அழகாக கற்றுக்கிட்டு டக்குன்னு 6-pack கூட கிளம்பிடுவேன் 3 months. ஓகே ஓகே மம்மி, இன்னொரு மேட்ரு, கார்டு என்னை இங்கே அனுப்பும்போது இது ஏதோ வீடுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாரு. இங்கே என்ன பார்த்தா ஏதோ ஜிம் மாதிரி இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் ஜிம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு, செகண்ட் ஃப்ளோர் வீடு, மூணாவது மாடி, மூட்டை மாடி இல்லை, அதுவும் ஜிம் தான். அதுவும் ஜிம்மா? என்ன மம்மி சொல்கிறீங்க, கீழே ஜிம்மு, மேலே ஜிம்மு, நடுவில் வீடு, என்ன இது சாண்ட்விச் மாதிரி இருக்கு? இது ஜிம்முக்காகவே கட்டின வீடு. சரியா பார்த்துக்கப்பா, இதுதான் முதல் கிளாஸ் இன்க்ளைன் பெஞ்ச் ப்ரெஸ். ஓகே ஓகே மம்மி. மம்மி, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 57 வயசுலேயும் இந்த பவர் லிஃப்டிங்லாம் பண்ணுறீங்க, அதுவும் இந்த சாரியில். உங்கள் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்குவாட்ஸில் வந்து 60 kg, அப்புறம் பெஞ்ச் ப்ரெஸில் வந்து 45 kg, அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெட் லிஃப்ட்டில் 100 kg தூக்குறீங்களே, இந்த பவர்லாம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? ஜிம் குடும்பத்தில் இருந்துட்டு 100 kg கூட பண்ணலன்னா எப்படி ஆகுறது? கரெக்டாக சொன்னீங்க மம்மி, அதுவும் ஜிம் குடும்பத்துலேருந்து 100 kg சர்வசாதாரண. 57ன்றதுலாம் ஒரு நம்பர் தான், 87 நான் செய்வேன். அருமையாக சொன்னீங்க, ஏஜ் இஸ் நத்திங் பட் அ நம்பர். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஏதோ சொல்லிட்டேன். ஓகே மம்மி, அண்ட் இந்த சாரீ விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன் வந்து நீங்கள் பர்டிகுலராக சாரீல தான் நான் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க? ஏன்னா ஜிம் ஒர்க் அவுட்னா ஆப்வியஸாக ஸ்வெட்டியான ஒரு ஒர்க் அவுட், ஸோ வந்து அதுக்குன்னு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது தானே, காஸ்ட்யூம்ஸ். ஆமாம், ஆனாலும் வந்து அவங்கவுங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை தான் போட முடியும். எனக்கு இதில் தான் கம்ஃபர்டபுள். அது இல்லாத தமிழ் குடும்பத்தில் பிறந்துட்டு நான் வந்து சாரீலேருந்து அண்ணாட போகிறதுக்கு விரும்பலை, நான் போடவும் மாட்டேன். நான் புடவையில் செஞ்சதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிப்பே, நிறைய பேர் போகிறாங்கன்னுட்டு கேள்விப்படுறேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர் மம்மி. வாங்க வாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் உட்காருங்க. இப்போ நான் போடணும் மம்மி? ஆமாம் மம்மி, நான் பண்ணுறேன். என்னென்னா வெயிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நான் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல இதை பண்ணு தம்பி, பண்ணுறது மம்மி. உட்காருங்க உட்காருங்க, வா ஹெல்ப் பண்ணுறேன். தள்ளக்கூடாது. மம்மி, எனக்கு ஹெல்ப் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ தான் ஞாபகம் வந்தது. உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூனா கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் மெடிக்கல் ஷாப் பக்கமே போக மாட்டிங்களாமே? எதுவாக இருந்தாலும் இந்த மைண்ட் ட்ரீட்மெண்ட், இந்த ஃபிசிக்கல், இந்த ஸ்ட்ரென்த்தனிங், இது மூலியமாகவே நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறீங்களா? பக்கத்து வீட்டிலலாம் பேசிக்கிறாங்க. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். எனக்கு எல்லாமே வந்து பேக் பெயின் இருந்துச்சு. 2014 அந்த டைமில் வந்து பேக் பெயின் நல்லா சிவியராக இருந்துச்சு. அது அப்பப்போ அக்ரவேட் ஆகும். அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட போகும்போது சர்ஜரி பண்ணி ஆகணும் இல்லைனா பேரலைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட்லாம் பண்ண ஆரம்பித்தோம். பேக் பெயினை வச்சுக்கிட்டு ஸ்குவாட் பண்ணிங்களா? ஆமாம் ஆமாம், ஸ்குவாட் பண்ணும்போது பெட்டர். ஆப்ரேஷன் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறமா இவரே வந்து நான் ஓனாகவே எதனா பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். மம்மி, நீங்களாம் நின்றுட்டுருக்கதை பார்த்து எனக்கு கால் வலிக்குது, நான் ஏஞ்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தான் கால் வலி, அதனால் நீங்கள் உட்காருங்க, எனக்கு ஒன்றும் கால் வலி. மம்மி, இந்த முட்டி வலி, 27 வயசில் எனக்கே இந்த முட்டி இப்படி வலிக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராப்ளம்லாம் இருந்திருக்குன்னு சொன்னாங்களே? எனக்கு 47 வயசில் முட்டி வலி வந்தது. எனக்கு தைராய்டு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் கூடுச்சு. ஒர்க் அவுட்டு நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை செஞ்சுருந்தேன். கொஞ்சம் இந்த என்னோடய வேலையெல்லாம் கொஞ்சம் நின்றுட்டு பசங்க படிப்புக்காக வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டே கிடையாது.
ஃபிசிக்கலாக ஒர்க்கிங் கிடையாது. அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி முட்டி வலியெல்லாம் வந்தது காரணம், முட்டி தேய்மானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. என்னன்ட்டு நாங்கள் கேட்கும்போது என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணியா அவனுடைய நாங்கள். நான் சொன்னேன் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நான் வந்து கீழே சம்மணம் போட்டு உட்கார முடியுமா. அதுக்கு அவங்க ரொம்ப கிண்டலாக ஒரு மூணு டாக்டர் கூடி ஒரு கிண்டல் பண்ணி பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னை கிண்டல் பண்ணி, ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசுனாங்க, எனக்கு அந்த டைமில் அது புரியல. ஆனால் எனக்கு என்னை வச்சு கொஞ்சம் காமெடியாக பேசுனாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதனால் சரி கார்த்தி தான் அந்த மாதிரி முதுகுவலியை சரி பண்ணிட்டானே, இதே மாதிரி சரி பண்ண முடியுமான்னு நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னுட்டு ட்ரை பண்ணோம். வாவ், சூப்பர் சூப்பர். உங்கள் பையனை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மோட்டிவேட் ஆகி அது சீரியஸாகவே க்யூர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் மம்மி, நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு இப்போ ஒரு இன்ஸ்பைரிங் மோட்டிவேஷனாகவும் இருந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, கேள்விலாம் வேணாம், ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்கீங்க, வாங்க லெட் ப்ரெஸ் பண்ணோம். ஆ ஓகே, சும்மாவே உட்காந்துருக்காரு. ஐ ஜாலியாக இருக்கே மம்மி, இப்போ என்ன பண்ணோம்? உனக்கு ஜாலியாக தான் இருக்கும், உன்னை வச்சு எப்படி இவர் ரெண்டாவது எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரோ அதே போல் இவரை வச்சு நீ செய்யணும். அவரை வச்சு நான் பிரதர் சூப்பராக இருக்குல்ல, நான் அப்படியே ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது, பயமாக தான் இருக்குது கொஞ்சம். மம்மி இதுக்கு முன்னாடி சொன்னே இருந்தாங்க இல்லையா, அதாவது இது ஒரு ஜிம் வீடுன்னு சொல்லிட்டு, அந்த கான்செப்ட் எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தது? அது எப்படின்னா மேலே ஜிம்மு, கீழே ஜிம்மு, நடுவில் வீடு, ஒரு சாண்ட்விச் மாதிரியே இல்லை பார்க்கவே. இது ஜிம்மு தான் இதுன்னு ஆயிடுச்சு, எப்போவுமே ஜிம்மில் தான் 24/7 இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஜிம்மு வீடு ஒன்றாவே இப்போ இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் எப்போ இனிஷியேட் பண்ணி? 2018 அந்த ரேஞ்சில், அப்போத்துலேருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவும் ஜிம்மே கதியாக இருப்பான், அதனால் வந்து ஜிம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தார். அதனால் நாங்கள் கட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இந்த மாடி தோட்டம், இந்த வீடு ஃபுல்லாக வந்து செடியாக வளர்ப்பாங்க, இல்லை வீடு ஃபுல்லாக பெட்ஸாக வளர்ப்பாங்க. ஆனால் இந்த ஜிம்முன்ற கான்செப்ட் புதுசாக இருக்குது, அது நீங்கள் யூனிக்காக ஒரு நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சிங்களே, அது எப்படி இனிஷியேட் பண்ணிங்க அதை? அதான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பற்றி நான் ரொம்ப பேஷனேட்டாக தான் இருப்பேன் எப்போவுமே, அதனால் ஸ்டார்ட் பண்ணது தான். அது இப்போ நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்க இங்கே, சொல்லிக் கொடுக்கறது அவருக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது. ஓ, ஸோ நிறைய பேரை வந்து இப்போ இந்த ஜிம்ம மூலியமாக நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், சூப்பர் சூப்பர் பிரதர். நானும் ரொம்ப நேரமாக ஐப்பன் மாதிரி மேலே உட்காந்துருக்கேன், என் பாடி கொஞ்சம் கீழே இருக்கணும், அடுத்த ஒர்க் அவுட் போகலாம். தூக்கி விடலாமா? எப்படிங்க, எப்படி இந்த கப்பல் கோல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், இது மாமியார் மருமக கோல்ஸாக இருக்குது. தமிழ் சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகனாலே சண்டை தான், ஆனால் இங்கே என்ன சண்டையை காணோம், எங்கேயோ தப்பாக இருக்கே. நாங்களும் சண்டை தான் போடுவோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். எப்படி எப்படின்னா, யார் அதிக வெயிட் தூக்குறது, யார் நல்லா டெட்லிஃப்ட் பண்ணுறது, ஓ யார் பாடியை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி. இதுதான் ஜிம் வீட்டின் சண்டைகளா? இப்போ போறது தான் சண்டை. வா எங்க கூட சண்டை போடு. ஐயோ இல்ல மம்மி, நான் சண்டைக்கே போறது இல்ல, எங்க வீட்ல அப்படி தான் சொல்லி வளர்த்திருக்காங்க. நீங்களே சண்டை போடு. வா போட்டி போடலாமா? சண்டை போட வேணாம், போட்டி போடலாம். போட்டியா? போட்டி எல்லாம் வேணாம் ஆன்ட்டி, நான் என்ன ட்ரை பண்றேன் உங்களுக்காக, நீங்க சொல்றீங்க நான் பண்ணுங்க. சரி, 5 ரெப். 5 ரெப்னா 5 முறை தூக்கிக்கலாம். ஆல் தெரியல போடுறது. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டிக்கின்னு நீங்க திங்கறீங்களா? மம்மி வந்து இப்போது ரீசெண்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த டெட் லிஃப்ட் இதெல்லாம், நீங்கள் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை இப்போ தானா? இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதுவும் இவங்களை பார்த்து தான். இவங்களை பார்த்து எவ்வளோ பேர் இன்ஸ்பைர் ஆகுறாங்க. ஒரே வீட்டிலேருந்து நான் இன்ஸ்பைர் ஆகலைன்னா எப்படி? ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷனே உங்கள் மருமகள் தானா மம்மி? வாவ், சூப்பர் சூப்பராக சொன்னீங்க. சரி, எந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, அதாவது நாங்களாம் வந்து வீடியோஸாகவும் அவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டு நாங்கள் மோட்டிவேட் ஆகிருக்கோம், நீங்கள் லைவாக வீட்லேயே இருக்கீங்கல்ல, எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, எந்த மாதிரிலாம் மோட்டிவேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு? நம்மளோட ஜென்ரேஷன் கொஞ்சம் லேசியாக போகுதுல்ல, ஆனால் 57 இயர்ஸ்லேயும் அவங்க வந்து என்ன எதையுமே வந்து விடமாட்டாங்க. வீட்டு வேலையும் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, அதே சமயம் ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நான் என்னைக்காவது எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணிட்டேன்னா அன்றைக்கி ஒர்க் அவுட்டை ஈஸியாக ஸ்கிப் பண்ணிவிடுவேன், ஆனால் அவங்க அப்படி கிடையாது. ஒரு சீரியஸான ஒரு க்வெஸ்சன் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே உங்களுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்தது, உங்கள் லைஃப்லேயே வந்து லோவஸ்ட் மூமெண்ட்டாக அது இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ பவர் லிஃப்டிங் உங்கள் லைஃபுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும், ஸோ அதுக்கு முன்னாடியும் உங்கள் லைஃப் எப்படி இருந்தது? அண்ட் ஆல்சோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த சாரி
ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸான இந்த சாரியை வந்து இதே வந்து இது இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி விட்டுருக்கீங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல்ல நிறைய போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு இந்த சாரீ தான் நிறைய தடையாக இருந்தது. ஆனாலும் நான் அதை விடாமல் சாரியில் தான் பண்ணுவேன்றதுனால ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவும் நான் அதில் வந்து ஜெயித்தேன். அதில் அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து நிறைய பேர் சாரியில் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பவர் லிஃப்டிங்கில் நான் வந்த பிறகு நல்லாயிருக்கு லைஃப். அதுக்கு முன்னாடி ரொம்ப லேசியாகவும் தான் போச்சு. ஒரு எப்படி ஒரு சிக்காக போச்சு. சிக்காக போச்சுன்னா எதுலேயுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அதை என்னால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ப்பேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் செய்ய முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு செய்கிறேன். அது சக்ஸஸாகவும் ஆகுது. நம்ம வந்து பேசிக்காக வந்து ஹோம் டூர் வந்திருக்கோம் இல்லையா, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடிக்கிற வீலுக்கு நல்லா ரிஃப்ரெஷிங்காக அந்த ஜூஸு கீஸு கிடைக்கும்னு நினச்சி தான் வந்தேன் மம்மி. பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப டயர்டாக இருக்குது. நம்ம மேலே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோமா? பார்த்தா ஒர்க் அவுட் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. ஆஹா, சூனா போனா ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா? ஆ போங்க மம்மி, போங்க. அவங்களால ஸ்டெப்ஸ்லாம் போக முடியும், என்னால் முடியாது. நம்ம தான் வீட்லேயே லிஃப்ட் இருக்கே, லிஃப்டில் போவோம். ஒரு நிமிஷம் ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஆண்டிலாம் வரதுக்கு டைம் ஆகும் நினைக்கிறேன், ஏன்னா படியில் நடந்து வராங்களே. நம்ம உள்ளே போயிடுவோம். எவ்வளோ பெரிய ஹால் பார்த்தீங்களா? படிக்கிற காலத்துலலாம் எதுவும் ப்ரைஸ் வாங்க முடியல, ஆனால் இந்த மூணு வருஷத்தில் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். எவ்வளோ ப்ரைஸ்? ஆனால் இன்னுமே வாங்கியிருப்பேன். அது என்னோடய ட்ரெஸ் கோட்னால, அதாவது புடவையில் யாரும் வந்து என்னை செலக்ட் பண்ணல, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிறைய நேஷ்னல் மீட்லாம் கூட இருந்தது, அந்த டைமில் என்னால் வந்து போக முடியல. போக முடியலன்றதோடு இந்த சாரியினால் அவங்க கலந்துக்காமல் பண்ணிட்டாங்க. நான் ரிஜெக்டெல்லாம் அதில் தான் போச்சு, புடவையினால் தான் போச்சு. அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவத்தை வச்சோ, ஒரு ட்ரெஸ் கோடை வச்சோ, ஒரு அதான் வயசை வச்சோ, ஒரு பெண்ணு ஆண்பால் பெண்பாலை வச்சோ அந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ணுறது வந்து தப்புன்னுட்டு நான் நினைக்கிறேன். இப்போ என்னை விட்டால் நான் வந்து ஒலிம்பிக்கில் கூட போய் பதக்கம் வெல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது, திறமையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அனுமதிச்சா நான் வந்து கலந்துக்குவேன். சூப்பர் மம்மி. நீங்கள் அந்த ரிஜெக்ஷன்ஸை ஸ்டார்டிங்கில் ஃபேஸ் பண்ணீங்களே, ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் என்னென்னு தெரியும், அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க. நாளைய தலைமுறை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு குட்டி டிப்பு மாதிரி ஏதாவது சொல்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் வெளியே வர்றதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் வந்து அந்த அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு காரணத்தை காட்டி ஒதுக்குறதுன்றது தப்பு. அவங்க சப்போர்ட் பண்ணாரு? ஆமாம் ஆமாம். அவங்க சப்போர்ட் இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து கலந்துக்குவாங்க. நிறைய பேர் திறமை இருக்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. என் வயசுக்கு மேலேயும் ஒரு பாட்டி கூட தூக்கணும் தான் கேள்விப்பட்டேன் நான். அதாவது புடவையில் அனுமதித்து தூக்குனாங்கன்றது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புடவையில் வந்து என்னை விட வயசானவங்க வந்து கலந்துக்கிறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் தான் நான் நினைப்பேன். பேசிக்காக உங்களோட லாங் டேர்ம் கோல் என்னம்மா? லாங் டேர்ம் கோல் என்னென்னா நான் புடவையில் எந்த போட்டியாக இருந்தாலும் நான் கலந்துக்கிற ரெடியாக இருக்கேன். ஆனால் அதை கலந்துக்கிறதுக்கு விட நான் முதல்ல அனுமதிக்கணும். கரெக்டு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூட சின்ன வயசுலேயே வந்து பசங்களை வெளியே விட மாட்டேன்றாங்க. ஸ்போர்ட்ஸுக்குன்னா தடை பண்ணுறாங்க, படிக்கிறதுக்குன்னா விடுறாங்க, ஸ்போர்ட்ஸுக்குன்னா தடை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அது மாதிரி அவங்க விடும்போது தான் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வந்து வெற்றி பெறும். ஃபஸ்ட்டு வீட்டில் விடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுத் துறையில் கூட ட்ரெஸ் கோட் நிறைய இருக்குது. அது வந்து ஜிம் போகணுன்னா கூட ட்ரெஸ் கோடு இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தளர்த்தணும். இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா. பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு பண்ணுவாங்க, நைட்டியில் கூட பண்ணுறதுக்கு பொண்ணுங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேருக்கு வாங்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம். ஒரு ஹை லெவலில் இருக்கிற பொண்ணும் வந்து ஜிம்முக்கு போகலாம். லோவாக இருக்கிற அந்த பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவங்களும் போகணும். இப்போ கீழ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷூ வாங்க முடியாது, அதனால் அது வந்து ஒரு தடையாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்க முடியாது, அதுவும் ஒரு தடையாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப மென்டலி வந்து அவங்கள வந்து வீக் ஆக்கிடும். ஒரு ஊக்கமே இருக்காது அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வயசும், இப்போ என்னை விட்டுருந்தீங்கன்னா நான் முதல்லையே போயிருப்பேன்.
இப்போ எனக்கு இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கவே நான் வந்து இப்போ அச்சீவ் பண்ண முடியுது என்னால். பெண்ணுன்றதுக்காக இந்த துறையில் தான் போகணும், இந்த துறையில் போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அது மாறும். எந்த வயசில் எந்த ட்ரெஸ் கோடில் என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த பெண்ணே வந்து முடிவு பண்ணிக்கணும். அந்த பெண் முடிவு பண்ணாதான் அவளால் எது எந்த ஒரு துறையில் முன்னேற முடியும். இந்த துறைன்றது இல்லை, விளையாட்டு துறையிலையோ படிப்பாக கூட இருக்கலாம், எந்த துறைக்கும் சாதிக்கிறதுக்கு வயசு கிடையாது. அதுதான் என்னோட லாங் டேர்ம் கோல். சூப்பர்மா, உங்களை வச்சு நிறைய பேர் இப்போ வந்து ரோல் மாடலாக நீங்கள் உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே தான், அட எனக்கு இந்த வயசாகிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு நினைக்காம அதில் ஒரு முயற்சி பண்ணுறீங்க. சூப்பர். எஸ் எக்ஸாக்ட்லி அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க. காமனாக வந்துட்டு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு, ஆனால் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு குடும்பமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. சூப்பர் சூப்பர், அதை நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ஓ ஓ, செம்ம. நம்ம முன்னாடியே ஒன்று சொல்லியிருந்தேன் வரும்போதே, பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆக போதும் 3 மாதத்தில். இந்த முட்டி வலி ரொம்ப வலி. மம்மி அது மட்டும் இல்லை, ஏதோ ஓகே கரெக்டாக சபா ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்ஸ் எல்லாம் பெருசாகிடுச்சு, ஷோல்டர் மடக்கவே முடியலையே, என்னமா இருக்கும். மேலே கீழே தான் ஜிம்முன்னாங்க, ஏன்னா வீடியோ ஜிம் ஆகிட்டாங்களா? என்ன வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? வாட் இஸ் திஸ் இதுதான் வந்து நாங்கள் ஜிம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட். இது கொடுங்க, இந்த பாயிண்ட் என்னோடது சொல்லுங்க. நல்ல கதையாக இருக்கு. இது வந்து என் பையன் 6th படிக்கும்போது தம்பிள் வாங்கி கொடுத்தாதான் ஆச்சேன்னு ஃபர்ஸ்ட் வாங்கின தம்பி. 6th படிக்கும் போதே? ஆறாவது படிக்கும்போது. ஆனால் இதுவே வெயிட் பத்தலை அப்படின்ட்டு எனக்கு 25 கிலோவில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ஆறாவது படிக்கும்போது இது 5 kg. மம்மி ஆறாவது படிக்கும்போது என் பேக் மூட்டை என்னால் தூக்க முடியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன், அவர் 25 கிலோவை தூக்கினார். ஆமாம், அதை நான் என்ன பண்ணேன்னா படப்பையிலேருந்து ட்ரெயினில் போயிட்டு டி நகரில் வாங்கிட்டு அந்த டி நகர் கடையிலேருந்து மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்து அங்கேருந்து தாம்பரம் இறங்கி பஸ் ஏறி படப்பைக்கு போகணும். இருக்கு. ஏன்னா அது ஜிம்மோட ஸ்டார்டிங் பாயிண்ட், அடிக்கல் நாட்டினதே இதுதான். சூப்பர். ஜிம் வீடு கட்டும் போது அதை இது எடுத்துட்டேன். அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க தம்பி வாங்க. நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன், எங்களுடைய மேரேஜ் நடந்ததுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆஹா, ரொம்ப காலம் ஆச்சு. அது இப்போ ஒரு ஆசை வந்தது எனக்கு, ஒரு ஆசை. அதனால் இப்போ பார்க்கணும்னு ஒரு தோணுச்சு, அதனால் பார்த்துன்னு இருக்கிறேன். டெய்லி மாமி பக்கத்தில் தானே இருக்காங்க, பார்த்துக்கிட்டு அது வழி வேறு. இருந்தாலும் ஒரு 41 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் பார்க்கணும்னா அது ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி இல்லைங்களா? எஸ் எஸ், ஒரு ரீ ரிலீஸ் ஃபிலிம் பார்த்த மாதிரியே இருக்குமே உங்களுக்கு. இதுதான் என் கல்யாண போட்டோ. ஆஹா, 1983 வாவ், கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல தான் ஆக்சுவலா வந்து இந்த மஞ்சள் பத்திரிக்கை தான், பத்திரிக்கை தான் வந்து பத்திரிக்கை பிங்க் இருக்கும். ஆமா, இப்போதான் வந்துட்டு அதுலயே வந்து ஜிபே கியூஆர் கோட் வரைக்கும் வந்துருச்சு, நீங்க வந்து மொய் கவருக்கு. ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, உங்க கல்யாணம் எப்படி நடந்தது? அந்த அதோட மெமரிஸை நம்ம ரீகலெக்ட் பண்ணுவோம். நீங்களும் சொன்னீங்க 16.5 இயர்ஸ் இல்லையா, 16.5 வயசுல. ஆமா, அப்ப நீங்க வந்து ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருந்திருப்பீங்க? ஆமா, நான் வந்து 9th வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே, அது கூட என்னன்னா அந்த காலகட்டத்தில் அது ரொம்ப கிராமம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, படப்பை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணால் படிக்க விட மாட்டாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அப்போது ஏஜ் அட்டன் பண்ணது வந்து 9th படிக்கும்போது. ஓகே, அதனால நிறுத்திட்டாங்க பாதியில். எங்கள் மாமனார் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து 1981 இறந்துட்டார். அதனால் வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு எங்கள் மாமியார் வந்து பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம். வீட்டையும் பார்த்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னுட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம்ட்டு. அப்போது வந்து பொண்ணு தேடும்போது அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட பையன் பொண்ணு தானே, அதனால் எனக்கு தெரியும், பார்த்துருக்காங்க. அதனால் என்ன கேட்டாங்க, அதனால ஓகே அப்படி சொல்லிட்டாங்க எங்கள் வீட்லேயும். சரி, நீங்கள் ஓகே சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கோம்ல, அங்கிளை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது நீங்கள் எதுக்காக ஓகே சொன்னீங்க அதை சொல்லுங்கள். என்ன ரீசன்? அவர் வந்து அவரும் தெரியும், ஆனால் வந்து லவ்லாம் கிடையாது. சின்ன வயசில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 6th இவர் 10th,
சரி. அப்போ எங்கள் அண்ணன் சைக்கிளில் போவோம். அப்போ ஸ்கூலில் வந்தாதான் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு இவர் அப்படிலாம் இருந்தது. ஆனால் வந்து அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அப்போல்லாம் லவ்ன்றது என்ன தெரியாது. கரெக்டு தான், நீங்கள் சொன்ன பாயிண்ட் நான் வேலிடாக எடுத்துக்கிறேன். ஆனால் நான் சிக்ஸ்த் அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்கோம். இல்லை இல்லை, நான் சிக்ஸ்த். நீங்கள் சிக்ஸ்த்து தான் அப்படின்னு அங்கிளுக்கு. ஆனால் வந்து இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு முறை நான் கடையில் இருக்கும்போது பஸ்ஸில் வந்து இறங்கி ரொம்ப டயர்டாக வந்து சோடா கேட்டார் எனக்கு. என்னண்ட என்ன சோடாலாம் விற்போம் எங்கள் கடையில். நான் அவர் வந்து கடன் கேட்டார். கடன்லாம் கொடுக்க முடியாது, சோடா கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஓஹோ, ஃபஸ்ட்டு மீட்டு சோடா. ஒரு சோடா, ஒரு சோடாவே கொடுக்கல நான். அதை வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, இவர் ஞாபகம் வச்சிருந்து கல்யாணத்துக்கு அப்புறமா சொன்னார். நீ எனக்கு ஒரு சோடா கூட கொடுக்கல. இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். கண்டிப்பாக சூப்பர், செம்மையாக சொன்னீங்க. இந்த ஃபோட்டோ வந்து என்னோட மகள் அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 9 மந்த்ல எடுத்தது. இது 7 வருஷம் குழந்தை இல்லைன்னிட்டு நிறைய பேர் திட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணோன்னா குழந்தை பெற்றுக்கணும், அதுதான் இப்போ இருக்கிற ரீசன். அது மாதிரி தான் கேட்குறாங்க. குழந்தை ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இல்லாமல் இருந்துடுச்சுன்னா அந்த பொண்ணு படுற பாடு இருக்குது பாருங்க. அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அதை நான் பட்டிருக்கேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்னமா சொல்ல விரும்புறீங்க? அவங்கவுங்களுக்கு தேவைப்படுறதை அவங்கவுங்க செஞ்சுக்குவாங்க. அது நம்ம வந்து தூண்டி விடக்கூடாது. அதை பிரிக் பண்ணி பிரிக் பண்ணி அதை கேட்கக்கூடாது. அவங்கள டிப்ரெஸ் பண்ணி யா புரியுது அது கேட்கக்கூடாதுன்னுட்டு என்னை கேட்டதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறமா என் பொண்ணு உண்டாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது. சீமந்தெல்லாம் பண்ண மாட்டாங்க எங்கள் வீட்டில். அப்போ அந்த ஜடை மட்டும் தைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த புடவை என்னோட மறக்க முடியாத பொக்கிஷம் இல்லையா? அதனால் என்ன பண்ணேன், என்னோடய பேத்திக்கு இதிலேருந்து ஒரு நல்ல பார்ட்டாக அதை ரெடி பண்ணி பாவாடை தைச்சி நானும் என் கையால் தைச்சேன். என் கையால் தைச்சி உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே வந்து உங்களோட ஸ்டடீஸ் வந்து முடக்கப்பட்டது, லைக் வந்து அதுக்கப்புறம் ஏர்லி மேரேஜ் அண்ட் வீட்டில் வந்து நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உங்களுக்கு இருந்தது, இப்போ ப்ரெஷர்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போது 7 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்றதுனால உங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எமோஷனல் ட்ராமாஸ் நிறைய நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து கடந்து வந்தீங்க? ஏன்னா இப்போ 50 to 57 இயர்ஸில் வந்து நீங்கள் சாதிக்காத விஷயங்களே கிடையாது, நிறைய பேரால் முடியாத விஷயங்களை நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போது. ஸோ அந்த வகையில் வந்து அந்த டைமை நீங்கள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ணீங்க? நிறைய பேர் கேட்கும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல் குழந்தை உண்டாக இருந்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து குழந்தை பிறந்த பிறகு தான் அந்த கேள்வியிலேருந்து வெளியே வந்தேன். ஆனால் அடுத்து என்னென்னா, பொருளாதார சூழ்நிலையில் ரொம்ப கம்மியாக இருக்கும், லோன் வாங்கின அந்த பேங்க்லேருந்துலாம் வந்துடுவாங்க வீட்டுக்கு, வந்து வட்டி கட்டுங்க இந்த முதல் கட்டுங்க அப்படின்னு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அது ரைஸ் மில்லும் போது என்ன ஆச்சுன்னா, லைசன்ஸ் அப்போல்லாம் ரைஸ் மில், இதுதான் எங்கள் ரைஸ் மில். இது நாங்கள் அந்த கஷ்டப்பட்ட காலத்துலலாம் என்னென்னா, குழந்தைங்க பிறந்துச்சு அது அந்த டைமில், குழந்தைங்க பிறந்த பிறகு நிறைய வேலை செய்வோம். அப்போல்லாம் வந்து கோட்டா கரண்ட்ன்றதுனால ராத்திரியும் பகலும் ரைஸ் மில்லில் தான் வேலை. அந்த டைமில் வந்து வீடு பக்கத்தில் தான், ஆனால் வீட்டுக்கே போக மாட்டோம், இங்கே வெளியே படுத்து தூங்கிடுவோம், ரோட்லேயே படுத்து தூங்கிடுவோம். வேலை முடிச்சுட்டு அதே இடத்துலையே. குழந்தைங்க எல்லாமே வீட்டில் தூங்க மாட்டாங்க, தூக்கும் போய் நெல் மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டுட்டு நாங்கள் வேலையை பார்ப்போம். இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் நடு ரோட்டில் நின்னோமா, அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காலகட்டம். மாமியார் வாழ்ந்த வீட்டையே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பார்ட்டு ஒரு சின்ன இடம் வாங்கிட்டு அந்த குட்டி வீட்டில் நாங்கள் இருந்தோம் ஒரு 5-6 வருஷம். அந்த 6 வருஷ காலகட்டத்தில் தான் வேறு வீடு கட்டிக்கிட்டு போனோம். ரொம்ப அதை அந்த வீட்டில் எப்படி இருந்தோன்னா, ஓட்டு வீடுன்னா மழை பெஞ்சால் அந்த சினிமாவெல்லாம் காமிப்பாங்க, அது என் லைஃப்பில் நிஜமாலுமே நடந்தது. அந்த வீடு வந்து ரொம்ப குட்டி, ஒரு 6 அடி அகலம் இருக்கும், ஒரு 20 அடி நீட்டு இருக்கும், 20 அடி நீட்டாக கூட இருக்காது, ஒரு 16 அடி அகலம் தான் இருக்கும். அதில் இருக்கிற பொருள்லாம் வச்சுட்டு அதுலேயே நாங்கள் படுத்து தூங்கணுன்னும்போது அந்த மழை பெஞ்சதுன்னா ஓட்டுலேருந்து ஒழுவோம். எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வச்சுட்டு நடுவில் பசங்களை போட்டு தூங்க வச்சுட்டு நானும் இவரும் உட்காந்துருப்போம், படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம்.
சரிம்மா, இந்த இந்த இவ்வளோ கஷ்டங்களையும் மீறி இப்போ நீங்கள் நிற்கிறீங்களா இந்த நிலமை? இப்போ இது இதே மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் பையனோட ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு, இவ்வளோலாம் நீங்கள் சம்பாதிச்சு, இவ்வளோ சொத்து, இவ்வளோ ஃபேமிலி, இவ்வளோ அன்பு இதெல்லாம் கேதர் பண்ணியிருக்கீங்களே, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் இங்கே வந்த அந்த டிரான்சிஷன், அந்த அந்த மூமெண்ட்டை நீங்கள் எப்படி கடந்து வந்திருக்கீங்க? அது கடந்து வந்தது ரொம்ப லாங் பீரியட் தான், ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் இருக்கிறதுக்கே வீடு இல்லாத நிலமையில் இருந்து இப்போ வந்து ஏதோ ஒரு வீடு வாடகை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் வந்து சம்பாரிச்சிருக்கிறோம். அதுக்கு காரணம் முதல்ல ஒரு உழைப்பு தான். எதுவும் வந்து எங்களுக்கு வந்து லக்கில் வந்ததுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு ஒரு பைசாவும் எங்களோட உழைப்பிலேருந்து வந்தது தான். அதை வந்து நாங்கள் நல்ல முறையில் சேவ் பண்ணி சம்பாரிச்சு தான் இப்போ வந்து கஷ்டம் இல்லாமல் அதே டைமில் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை நான் வாழறேன்ற மாதிரி இருக்கிறேன். புரியுது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால இன்றைக்கி வந்து இட் பெய்ட் ஆஃப். ரொம்ப தேங்க்ஸ்மா. இன்றைக்கி உங்கள் கூட நான் வந்து இந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. ஒரு ஃபேமிலி ஒரு சப்போர்ட் பண்ணால் ஒருத்தங்களை எந்த லெவலுக்கு வேணால் அச்சீவ் பண்ண வைக்கலான்றது வந்து தெரிஞ்சுது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்றைக்கி நான் சோமசுந்தரி அம்மா வீட்டிலேருந்து நான் மூணு விஷயங்களை வந்து ஆணித்தரமாக வந்து கற்றுக்கிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏஜ் அண்ட் ட்ரெஸ் கோட். எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆப்வியஸாக அதை மீறி வெளியே வந்து அச்சீவ் பண்ண நம்ம சோமசுந்தரி அம்மா தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டு பெண்களை வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் தான் முதல் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம ஃபேமிலி நம்மளை வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுதோ ஆப்வியஸாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவங்களுமே வெளியே வருவாங்க. எல்லா துறையிலையுமே பெண்கள் சாதிச்சுட்டு வராங்க. இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் ஒரு பெண் இருப்பா, கண்டிப்பாக அவள் சாதிக்கணுன்னா உங்களோட சப்போர்ட் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமானது. அண்ட் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மம்மி வந்து அங்கிளுக்கு சப்போர்ட்டாக 16.5 இயர்ஸ்லேயே வந்து அவரோட ப்ரெஷர்ஸ் அண்ட் அவரோட ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருந்தாலும் இது என்னோட இதுவும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டாங்களோ அதுதான் ரியல் ஹுமன்ஹுட். ஸோ நீங்கள் வந்து அன்றைக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஃபெமினிஸ்டாக இருந்திருக்கீங்க. அண்ட் ஆல்சோ மதர்ஹுட்டை வந்து ஆப்வியஸாக ப்ரெஷர் பண்ணாதீங்க. இட் இஸ் ஆல் அபவுட் தேர் கன்சர்ன்ஸ். நம்ம அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால அவங்களோட லைஃப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க கூடாது ஆக்சுவலாக. ஸோ டோன்ட் எவர் டூ திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஒரு ஜேர்னியை வந்து உங்களுக்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் இன் ஆர் ஷோமா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சார்பாக உங்கள் பியூட்டிஃபுல்லான ஃபேமிலிக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிஃப்ட். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஸ்டோர்ஸ் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட். ஓகே தேங்க்யூ. நன்றி நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு மூணு மாதத்தில் எனக்கு கல்யாணம் வரும். திருமணம் என்றாலே சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், டி நகர், புரசைவாக்கம், குரோம்பேட், போரூர் மற்றும் மதுரையில்.